கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நம்மை போன்று மனிதரே அல்ல என்பதை இந்த ஹதீஸ் அழகான முறையிலே தெளிவுபடுத்தி காட்டுகிறது. இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் அபி சஈதுல் குதுரி ரழியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் இந்த ஹதீஸு புகாரி ஷரீஃபிலே 1967 ஹதீதாக பதிவாகி இருக்கிறது. இன்னொரு ஹதீஸும் உண்டு, அதுவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களே கேட்கின்றார்கள், என்னை போன்று உங்களில் யார் இருக்க முடியும் என்ற ஒரு ஹதீஸும் இருக்கிறது. அதுவும் புகாரி ஷரீஃபிலே 6965 ஹதீதாக பதிவாகி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எல்லா படைப்பினங்களுக்கும் அருட்கொடை. குர்ஆன் அதை சொல்லித் தருகிறது, வமா அர்சல்னாக இல்லா ரஹமத்தலில் ஆலமீன். நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மனித இனம், ஜின் இனம் மற்றும் மரம் மட்டை, ஊர்ந்து செல்லக்கூடிய புழுப்பூச்சிகள், கால்நடைகள், இப்படி எண்ணற்ற படைப்புகளை அல்லாஹ் எத்தனை படைத்திருக்கின்றானோ எல்லாவற்றிற்கும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அருட்கொடை, கருணை இல்லாமல் எந்த பொருளுமே உலகத்திலே இல்லை என்பதை குர்ஆன் தெளிவாகவே நமக்கு கற்றுத்தருகிறது. நபிகள் நாயகத்தினுடைய கருணை இல்லாமல் உலகத்தில் அவர்களை எதிர்க்கக்கூடியவர்கள் கூட வாழ முடியாது என்பதை இந்த ஆயத்து நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. அதாவது நபிகள் நாயகத்தினுடைய கருணை இந்த உலகத்தில், நபிகள் நாயகத்தை எதிர்ப்பவர்கள் கூட அவர்களுடைய கருணை இல்லாமல் வாழ முடியாது. அதற்கு பெரிய உதாரணம் நரகம் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமனுடைய கருணை தான். அது எப்படி நரகம் நபிகள் நாயகத்தினுடைய கருணை? அது ஒரு நெருப்பு. நெருப்பிலே அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா மக்களை எல்லாம் அல்லாஹு உள்ளே தூக்கி போடுவான், அல்லாஹுவினுடைய கட்டளைக்கு மாறு செய்தவர்களை. அப்படி இருக்கின்ற பொழுது நரகம் எப்படி நபிகள் நாயகத்தினுடைய கருணையாக மாறும் என்பதில் அழகான முறையிலே நமக்கு குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லுவார்கள். நரகம் பேசியதாம். எப்படி பேசியது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து பேசியதாம், நபியே, ஹபீபே, ரசூலே, நீங்கள் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால், உலகத்திற்கு நீங்கள் மட்டும் வராமல் இருந்திருந்தால், அல்லாஹ் உங்களுடைய ஒளியிலிருந்து எல்லா படைப்புகளையும் படைக்காமல் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் தெரியுமா? எனக்கு பாரம் அதிகமாகி இருக்கும் என்று நரகம் பேசியதாம். பாரம் எப்படி அதிகமாகும்? ஒட்டுமொத்தத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பயல்களும் ஏன் இடத்துக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு நரகம் பேசித்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், நீங்கள் வந்ததின் காரணமாகத்தான், உங்களுடைய கருணையின் காரணமாக நீங்கள் எடுத்து உழைத்த அந்த தௌஹீத் என்று சொல்லக்கூடிய தாவத்தின் காரணமாக நிறைய முஃமினீன்கள் என்னை விட்டு அகன்று சென்று விட்டார்கள். இல்லையென்றால் ஒட்டுமொத்தமாக எல்லா பயிர்களும் என் இடத்துக்கு வந்திருப்பானுங்க. அந்த ரீதியிலே நபியே நாயகமே நீங்கள் எனக்கு கருணை என்பதாக பேசியதான். ஷைத்தானுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருணையாளர்கள். பொதுவாக நம்ம வந்து முஃமினான அடியார்களை விட்டு விடுவோம், அது இருக்கட்டும், அது ஒரு புறம். நரகத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருணை, இபிலீஸுக்கும் நபியே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருணை. காரணம் என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த ரஹமத்தின் காரணமாகத்தான் அல்லாஹு ஜல்லா ஷானஹு தஆலா சைத்தானுக்கு அவகாசம், கியாமத் நாள் வரைக்கும் அல்லாஹ் அவகாசத்தை கொடுத்து அவன் எந்த அளவிற்கு மக்களை வழிகெடுக்க வேண்டும் என்று நாடுகிறாரோ, இலா யௌமி தீன் என்பதாக குர்ஆன் நமக்கு சொல்லித்தருகிறது. அந்த மறுமை நாள் வரைக்கும் அவன் உலகத்திலே எல்லா நபர்களையும் எல்லாரையும் வழிகெடுத்து கொள்ளலாம். ஆனால் உண்மையான மூமின், அல்லாஹுவையும் ரசூலையும் நேசிக்கக்கூடியவர்களை அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது என்ற அடிப்படையிலும் அவனும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமனுடைய ரஹமத்தாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் ஒரு செய்தியை நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். என்னவென்றால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்படியாக நோன்பு வைக்கும் பழக்கம் உடையவர்கள், தொடர்ந்து நோன்பு வைப்பாங்க. நம்மை போன்ற அல்ல, ரமலானுடைய மாதத்தில் மட்டும் நோன்பு வைப்போம், அதுவும் லேசான இங்கேருந்து
ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு பயணம் செஞ்சாலும் நோன்பை விட்டுருவோம். அந்த காலத்து பயணம் வேறு, இந்த காலத்து பயணம் வேறு. அப்படி இருந்தால் நம்ம நோன்பை விட்டுருவோம், அனுமதி இருக்குது. இருந்தாலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமலான் அல்லாத மற்ற மாதங்களையும் அதிகமாக தொடர் நோன்பு வைப்பாங்க. தொடர் நோன்பு, இந்த தொடர் நோன்பை பார்த்த சஹாபாக்கள்லாம் வந்து கேட்டாங்களாம், காலு ஃபை இன்னக துவாசிலு யா ரசூலல்லா, அல்லாஹுவின் ரசூலே, தாங்கள் தொடர்படியாக நோன்பு வைக்கின்றீர்களே, எப்படி நாங்களும் அதே போன்று வைக்கலாமா என்ற ஒரு அடிப்படையிலே கேட்குறாங்க. சனிக்கிழமை ஆரம்பித்தாங்கன்னா தொடர்ந்து வியாழக்கிழமை வர தொடர்ந்து நோன்பு வைக்கும் பழக்கம் இப்படி இருந்துச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்லியிருக்கேன்னு, இல்லை வேண்டாம், நீங்கள் அப்படியெல்லாம் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கேன்னு. ஆனால் நபிகள் நாயகத்தினுடைய பதில் தான் இங்கு சற்று வித்தியாசமாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கால லஸ்து கஹைஅத்தி கும்டாங்க. இது மிகப்பெரிய ஒரு வாசகம். சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, என்னை போன்று உங்களில் யார் இருக்கிறார் என்று கேட்டார்கள். இது ரொம்ப முக்கியமானது. நான் தொடர்ந்து நோன்பு வைக்கிறேன், என்னை போன்று உங்களில் யார் இருக்கிறார், என்னை போன்று உங்களில் யாருமே கிடையாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே ஹதீஸினுடைய புகாரியினுடைய அந்த தொடரில் இன்னொரு செய்தியும் வருது, ஃப ஐயுக்கும் ஃப ஐயுக்கும் மிசரி, உங்களில் என்னை போன்று உங்களில் யார் இருக்கிறார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. உண்மைதான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றால் அவர்கள் தோற்றத்திலே கைகாலெல்லாம் நம்மை போன்று தான் அவர்களுக்கு இருக்கிறது, கண்களும் நம்மை போன்று இருக்கிறது, உடலமைப்பு நம்மை போன்று இருக்கிறது. ஆனால் அவர்கள் உள்ரங்கத்திலே நம்மை போன்றவர்களே அல்ல என்பதற்கு நிறைய சான்றுகள் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொட்ட எந்த பொருளையும் நெருப்பு தொடாது என்பதாக கடந்த 2-3 தினங்களுக்கு முன்னால் ஒரு ஹதீஸை நாம் பார்த்தோம். நபிகள் நம்ம தொட்ட ஒரு பொருளை தூக்கி நெருப்பில் ஒட்ட தொடாமல் இருக்குமா, கொழுந்து விட்டு எரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொட்ட எந்த பொருளையும் நெருப்பு தொடாது என்பது ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு வெளிரங்க பாதுகாப்புமே இல்லாமல் நேரடியாக பல 7 வானங்களை கடந்து, அரசு குருசியை கடந்து, சிதரத் முன்தஹாவை தொட்டு அல்லாஹுவை தரிசித்து வந்தார்களே, நம்மால் முடியுமா, யோசித்து பாருங்கள். இங்கிருந்து சந்திராயன் 3 ஒரு இது அனுப்பப்பட்டது. அப்போ அதற்கு கூட பல பாதுகாப்பு செய்து அனுப்பினார்கள். இப்போ நாமே சந்திரனுக்கு போக வேண்டுமென்றால் எவ்வளவு பாதுகாப்பு அம்சங்களை செய்துவிட்டு, உணவு பழக்க வழக்கங்கள் இருந்து எல்லா விஷயங்களையும் சரி செய்துவிட்டு நாம் செல்லுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது எதுவுமே செய்யலை. வந்தாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், நேராக அவங்கள அழைச்சிட்டு போயிட்டாங்க. அப்போ அங்குள்ள சீதோஷண நிலைகள் எப்படி இருக்கும், காற்று மண்டலங்கள் எப்படி இருக்கும், எத்தனை வானங்களை கடந்து போகணும், எல்லா விஷயங்களையும் நம்ம பார்க்கணுமா இல்லையா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு நேரடியாக திரும்பி வந்தாங்க, எந்த ஒரு சேதாரமுமே இல்லை என்பதை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு அழகான முறையில் தெளிவுபடுத்தி காட்டுகிறது இல்லையா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கெல்லாம் 5 வக்து தொழுகை ஃபர்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 6 வக்து தொழுகை ஃபர்து. என்ன 6 வக்து தொழுகை ஃபர்து? தஹஜ்ஜத்தும் அவர்களுக்கு ஃபர்தாக இருந்தது. தஹஜ்ஜத்து தொழுகை இருக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடவே மாட்டாங்க. இதனாலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தஹஜ்ஜத்துக்கு பணிவிடை செய்யக்கூடிய சஹாபாக்களிலே ஒரு பட்டியல் இருக்கிறது, அவர்கள் எல்லாம் இருந்தார்கள். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜத்து தொழுதது, அது மட்டும் இல்லாமல் மிஅராஜ் பயணம் சென்றது, அவர்களுக்கு வஹி வந்தது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நேரடியாக பார்த்தது, அடிக்கடி வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு அமர்ந்து பேசியது, இப்படியெல்லாம் பல்வேறு விஷயங்களிலே நமக்கு நேர் முரணாக மாறுபட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை நாம் இந்த ஹதீஸின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. அப்போ ஆன்மீக துறையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று உலகத்திலே எந்த மனிதருமே கிடையாது என்பதை அழுத்தமாக இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அந்த ரசூலினுடைய உம்மத்தாக அல்லாஹ் நம்மை ஆக்கியிருக்கின்றான். நல்லா யோசித்து பாருங்கள், ஒரு மூசா அலைஹிஸ்ஸலாம் கவுமுல அல்லாஹ் பிறக்க வச்சிருந்தானா என்னத்தை ஆயிருக்கும் நினச்சி பாருங்க. அல்லது வந்து ஒரு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கவுமுல அல்லாஹ் நம்மளை பிறக்க வச்சிருந்தாண்டா ரொம்ப காலம் கபூரில் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ரொம்ப காலம் கபூரில் வெயிட் பண்ணணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல காலத்தில் மௌத்தா போனவங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் மௌத்தா போனவங்க எல்லாரும் வந்து இன்னும் கபூரில் தானே இருக்காங்க. அல்லாஹ் ஒன்று எழுப்பலையே யாரையும், நம்ம மேலே வந்து உயிரோடு இருக்கமே, நம்மளோட கடைசி நபி ஃபினிஷு இல்லையா, நமக்கு பின்னால் ஆகிரத்து நாள் தான். அல்லாஹு ஜல்லசானதால் வெயிட்டிங் லிஸ்ட்டை நம்மகிட்டருந்து அல்லாஹ் எடுத்துட்டான். திடீர் திடீர்னு வரக்கூடிய வேதனைகளையும் அல்லாஹ் நம்மகிட்டருந்து எடுத்துட்டான். முன்காலத்தில் அடிக்கடி உருமாற்றம் நடக்கும், பன்றிகளாக
குரங்குகளாக நாய்களாக இப்படியெல்லாம் முன்வாழ்ந்த காலத்தினுடைய சமூகத்தினுடைய மக்களை அல்லாஹ் உருமாற்றம் செய்தான். அந்த உருமாற்றத்தை அல்லாஹ் நம்மகிட்ட எடுத்துட்டான் இல்லையா. நிறைய கிருபைகள் அல்லாஹ் செய்திருக்கின்றான். குறைந்த ஆயுளை கொடுத்து கொஞ்சம் அமலை செஞ்சு நிறைவான அமல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்ற ஏகப்பட்ட எக்கச்சக்க சலுகைகளை அல்லாஹ் நமக்கு தந்திருப்பதற்கு ஒரே ஒரு ஒற்றை காரணம்தான், நூர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்தாக நாம் இருப்பதின் காரணமாக. ஆகையால் அவர்களுக்கு செலுத்த வேண்டிய கண்ணியத்தையும் மரியாதையும் மிகச் சரியாக செலுத்தி அதிகமாக சலவாத்துக்களை முழிந்து அவர்களுடைய ஷஃபாஅத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மேன் மக்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள்புரிவானாக. வாஹு தாவா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.